தமிழ் மக்களுக்கே அன்பு வணக்கங்கள். வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஷபு. இன்றைக்கி வந்து நான் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணிகிட்ருக்கும் போது எனக்கு அதில் வந்து ஒரு சில ஃபீச்சர்ஸ்லாம் வந்து புதுசாக இருந்தது. ஸோ அந்த ஃபீச்சர்ஸ்லாம் உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஒரு சில ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இதில் வந்து உங்களுக்கு தெரியாத ஃபீச்சர்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்களும் அந்த ஃபீச்சர்ஸை ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணும்போது ஸ்டோரிஸ் அதிகமாக போஸ்ட் பண்ணுவீங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற ஃபீச்சர் வந்து ஸ்டோரியில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து நார்மலாக வந்து ஸ்டோரி போஸ்ட் பண்ணுறதுக்கு ஸ்டோரி வந்து நீங்கள் அந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணி ஸ்டோரி போஸ்ட் பண்ணுறதுக்கு ஸ்டோரி கிளிக் பண்ணிப்பீங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த ரைட் ஹேண்ட் சைட்லேயோ இல்லை லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயோ உங்களுக்கு இந்த க்ரியேட்ன்ற ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ண பிறகு உங்களுக்கு மேலே வந்து ஸ்மைலி மாதிரி ஒரு இமோஜி மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அது கிளிக் பண்ண பிறகு உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து உங்களுக்கு ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து ப்ளஸ் மாதிரி ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு தேவையான ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து நிறைய நீங்கள் ஆட் பண்ணிகிட்டே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டெல்லாம் வந்து நம்ம ஒரு ஃபோட்டோ தான் நம்ம போடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபீச்சரால் இந்த மாதிரி ப்ளஸ் பட்டனை கொடுத்து நீங்கள் வந்துட்டு நிறைய வந்து ஃபோட்டோஸ் ஆட் பண்ணிகிட்டே போகலாம். ஸோ இந்த மாதிரி ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிகிட்டே போகலாம். இதை வந்து நீங்கள் வெர்டிக்கலாகவும் நீங்கள் அலைன் பண்ணிக்கலாம், இல்லை ஹரிசான்டலாக அலைன் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் சின்னது பண்ணிக்கலாம், இல்லை க்ராஸாக எப்படி வேணால் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் இதை வந்து அலைன் பண்ணி நீங்கள் இதை வந்து போஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்த ஃபீச்சர் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இது ஒருவேளை பழசு தான், பட் இருந்தாலும் தெரியாதவங்க இந்த ஃபீச்சர் என்னன்றதை தெரிஞ்சுக்கோங்க. நம்ம நார்மலாக வந்துட்டு மெசேஜ் வந்து நம்ம இன்ஸ்டாகிராமில் டைப் பண்ணுவோம். ஸோ மெசேஜ் வந்து நம்ம டைப் பண்ணும்போது நம்ம வந்து ஒரு சில பேருக்கு ரிக்வெஸ்ட் வந்து நம்ம சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணுவோம், இல்லை வந்து நம்ம அந்த சேட்டிங்கே வந்து இன்ஸ்டாகிராமில் நம்ம வந்து சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரியான பர்டிகுலர் சேட்ஸ் வந்து நமக்கு தெரியக்கூடாது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலான்னா, இதில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, வேனிஷ் மோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன். இந்த வேனிஷ் மோட் வந்து நீங்கள் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் எந்த பர்டிகுலர் சேட் வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராமில் பண்ணுறீங்களோ அந்த சேட் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே வந்து ஸ்வைப் வந்து மேலே பண்ணணும். இந்த மாதிரி ஸ்வைப் அப் கொடுக்கும்போது இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி பிளாக் கலர் பேஜ் வந்துடும். ஸோ இதுதான் வந்து உங்களுடைய வேனிஷ் மோட் ஆனுன்னு அர்த்தம். ஸோ இங்கே போயிட்டு நீங்கள் என்ன நீங்கள் மெசேஜ் வந்து டைப் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்து மெசேஜ் நீங்கள் டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுலேருந்து நீங்கள் வெளில வந்த உடனே இது வந்து உங்களுக்கு டிஸப்பியர் ஆகிடும். அதாவது நீங்கள் இங்கே என்ன வந்து சேட் பண்ணுறீங்க அப்படின்றத வெளியில் வந்து உங்களுக்கு காட்டாது. ஸோ இது வந்து நீங்கள் சீக்ரெட்டாக நீங்கள் இந்த மாதிரி சேட்டிங் வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேருந்து மறுபடியும் எப்படி வெளியில் வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறுபடியும் இதே மாதிரி ஸ்வைப் அப் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி நார்மல் சேட்டிங் வந்துடும். ஸோ இப்போ நீங்கள் அந்த மெசேஜ் பண்ணது உங்களால் இங்கே பார்க்க முடியாது. பட் கீழே பார்த்தீங்கன்னா C3 டிஸப்பியரிங் மெசேஜஸ் அப்படின்னு இருக்கும், பட் ஆனால் அது ஹைடாக இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு மறுபடியும் அது வேணும் அப்படின்னா மறுபடியும் இதே மாதிரி நீங்கள் ஸ்வைப் அப் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களால் இந்த மாதிரி மறுபடியும் அந்த மெசேஜஸ் வந்து நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி சீக்ரெட் மெசேஜ் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த ஃபீச்சர் இன்ஸ்டாகிராமில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய போஸ்ட் இல்லை ஸ்டோரி இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து நீங்கள் ஹைட் பண்ணணும். அதாவது உங்களுடைய ஃபாலோவர்ஸ்க்கே தெரியாமல் நீங்கள் இதை ஹைட் பண்ணணும், அதாவது டெலீட் பண்ணுறதுக்கு பதிலாக இதை வந்து நீங்கள் ஹைட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் எந்த போஸ்ட் வந்து ஹைட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த போஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த போஸ்ட்டை நீங்கள் கிளிக் பண்ண பிறகு உங்களுக்கு மேலே வந்து 3 dots கொடுத்துருப்பாங்க, அந்த 3 dots கிளிக் பண்ணிக்கோங்க. 3 dots கிளிக் பண்ண பிறகு உங்களுக்கு இங்கே ஆர்கைவ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த ஆர்கைவ் அப்படின்னு கொடுத்ததுனால என்ன ஆகும்னா, அந்த பர்டிகுலர் போஸ்ட் வந்து ஹைட் ஆகிடும். இப்போ உங்களுடைய ப்ரொஃபைல் பேஜ்லேயே அந்த போஸ்ட்டு இருக்காது. சரி, இப்போ நம்ம இதை ஹைட் பண்ணிட்டோம், இது மறுபடியும் எப்படி நம்ம வந்து ப்ரொஃபைல் பேஜ் கொண்டு வரலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே மேலே வந்து 3 lines இருக்கு இல்லைங்களா, அதை வந்து கிளிக் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஹைட் பண்ணுறதுனால இது வந்து மற்றவங்களுக்கு பார்க்க முடியாது, பட் ஆனால் இது வந்துட்டு ஹைடாக இருக்கும் அவ்வளோதான், பட் இது கம்ப்ளீட்டாக டெலீட் ஆகாது. ஸோ டெலீட் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி ஹைட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து ஸ்டோரிஸ்க்கும் இந்த மாதிரி பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ண முடியும். உங்களுடைய ஸ்டோரிஸும் இதே மாதிரி செலக்ட் பண்ணி நீங்கள் ஆர்கைவ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அதுவும் வந்து ஹைடாக இருக்கும். சரி, இப்போ நம்ம ஹைட் பண்ணதை எப்படி நம்ம கொண்டு வரலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே மேலே வந்து 3 lines இருக்குது, இந்த 3 lines நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்கைவ் அப்படின்னு இருக்கும் செட்டிங்ஸ் கீழே, இதை நீங்கள் கிளிக் பண்ணணும். இதை நீங்கள் கிளிக் பண்ண பிறகு உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஸ்டோரிஸ் ஆர்கைவ் அப்படின்னு சொல்லிட்டுருக்கு, இந்த 3 dots இருக்குது இல்லைங்களா அங்கே போகக்கூடாது, இங்கே ஸ்டோரிஸ் ஆர்கைவ் இருக்குது இல்லைங்களா அங்கே வந்து நம்ம கிளிக் பண்ணணும். ஸோ அங்கே கிளிக் பண்ண பிறகு உங்களுக்கு வந்து கீழே வந்து ஸ்டோரிஸ் ஆர்கைவ் போஸ்ட் ஆர்கைவ் அப்படின்னு இருக்கும். ஸோ நம்ம இந்த போஸ்ட் ஆர்கைவ் அப்படின்றத நம்ம வந்து கிளிக் பண்ணணும். ஸோ இதை கிளிக் பண்ண பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எந்த போஸ்ட் வந்து ஹைட் பண்ணி நம்ம ஆர்கைவ் கொடுத்தோமோ அது வந்து இங்கே இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இதை மறுபடியும் கிளிக் பண்ணி இந்த 3 dotsல் வந்துட்டு செலக்ட் பண்ணி
நமக்கு ஷோ ஆன் ப்ரொஃபைல் அப்படின்னு வரும். ஸோ இந்த ஷோ ஆன் ப்ரொஃபைல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இது மறுபடியும் வந்துட்டு இந்த ஆர்கைவ்லேருந்து வெளியில் போய் உங்களுக்கு ப்ரொஃபைலில் வந்துடும். ஸோ இப்போ வாங்க அதை பார்க்கலாம் நம்ம வெளியில். அடுத்த ஃபீச்சர் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோரி. அதாவது நம்மளுக்கு வந்து ஸ்டோரிஸ் வந்து போட்டிருப்பாங்க. நம்ம போட்டிருக்கிற ஸ்டோரிஸ் வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை யார் வேணாலும் இருக்கட்டும், ஸோ நம்ம பார்த்த விஷயம் அவங்களுக்கு தெரியக்கூடாது, ஆனால் நம்ம பார்த்துருக்கோம். அது எப்படி சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நீங்கள் யாரோட ஸ்டோரி பார்க்கணுன்னு விருப்பப்படுறீங்களோ அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க ஸ்டோரியை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க ஸ்டோரி பார்க்குறதுக்கு லைட்டாக வந்து இந்த மாதிரி ஃப்ளிப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃப்ளிப் பண்ணிங்க அப்படின்னா அவங்க வந்து என்ன போட்டிருக்காங்க அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஃபுல்லாக ஓப்பன் பண்ணாதீங்க, லைட்டாக இந்த மாதிரி ஃப்ளிப் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பார்க்கறதுனால ஃபுல்லாக வந்துட்டு அவங்க என்ன போட்டிருக்காங்கன்றதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அவ்வளோதான், பார்த்தோம் பார்க்காத மாதிரி நம்ம அதை அப்படியே விட்டுட்டு நம்ம பின்னாடி வந்துடலாம். ஸோ நம்ம பார்த்த மாதிரியும் ஆச்சு, அவங்களுக்கும் தெரியாது, நீங்கள் தான் பார்த்துருக்கீங்க அப்படின்றதும் அவங்களுக்கு தெரியாது. ஸோ இந்த டிப் வந்து யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க, இது ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிங்கிளுக்கு இந்த மாதிரி சொல்லிட்டீங்க, இதே மல்டிபிள் ஸ்டோரி எப்படி பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வந்துட்டு நீங்கள் உங்கள் க்ரோமில் போயிட்டு ப்ரௌசரில் இன்ஸ்டா டிபி ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். instadpprofile.com அப்படின்னு போடுங்க. போட்டோடனே உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி மல்டிபிள்ஸ் ஆஃப் ஸ்டோரிஸ் வந்து நீங்கள் பார்க்க முடியும். ஸோ அது மூலியமாக நீங்கள் பார்த்தீங்கனாலும் அவங்களுக்கு தெரியாது நீங்கள் அவங்க ஸ்டோரி பார்த்துருக்கீங்க அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு தெரியாது. வேணால் நான் இதோட லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். ஸோ இந்த மாதிரி சீக்ரெட்டாக நம்ம மெயின்டைன் பண்ணி அடுத்தவங்க ஸ்டோரியை அழகாக எட்டி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது லாஸ்ட் ஃபீச்சர். அதாவது இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டேட்டா வந்து அதிகமாக யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அவங்களோட டேட்டா வந்துட்டு எப்படி வந்து கம்மியான முறையில் யூஸ் படுத்தலாம் அப்படின்றது தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிற ஒரு டிப்ஸ். ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணி உங்களுடைய ப்ரொஃபைல் பேஜில் இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் 3 lines இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கணும். அதை கிளிக் பண்ண பிறகு செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்குது. ஸோ செட்டிங்ஸ் கிளிக் பண்ண பிறகு உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்துட்டு அக்கௌண்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த அக்கௌண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்லுலார் டேட்டா யூஸ் அப்படின்னு இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ண பிறகு யூஸ் லெஸ் டேட்டா டேட்டா சேவர் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இந்த டேட்டா சேவர் அப்படின்றத ஆன் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இதை ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஹை ரெசல்யூஷன் மீடியாஸ் வரும்போது, அதாவது வீடியோஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது, ஸோ வைஃபை இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து பார்க்க முடியும். ஸோ வைஃபை இல்லை அப்படின்னா அந்த ஹை டெஃபினேஷன் வீடியோஸ் எல்லாமே உங்களால் வந்து பார்க்க முடியாது. அதாவது இதனால் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு குறைஞ்சபட்சம் உங்களோட டேட்டா வந்து கம்மியாக யூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் சொன்ன இந்த ஃபீச்சர்ஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளுக்கு தெரியல அப்படின்னா ப்ளீஸ் மறக்காமல் இந்த வீடியோ மூலமாக அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி இந்த ஃபீச்சரில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஃபீச்சர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி தொடர்ந்து அடுத்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுற வரைக்கும் அன்டில் தென் சைனிங் ஆஃப் ஃப்ரம் என்றும் மக்கள் மனதில் வாய்ஸ் ஆஃப் ஷபூ.